தார் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா தார் இல்லைங்க எம்எம் 540. இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் சொல்லுவனா இல்லை 3.5 லட்சம் சொல்லுவனா இல்லை 3 லட்சம் நீங்கள் எதிர்பார்த்துக்கலாம். நான் 4 சொல்றது இல்லை, 3.5 சொல்றது இல்லை, ஏன் 3 லட்சம் சொல்றது இல்லை. இல்லடா இது 2.5 எப்பனா, இந்த 2.5 கிடையாது. வணக்கம், திருப்பூர் ஸ்ரீ அசோகாசுரம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோ மொத்தம் ரொம்ப பார்க்குற மாதிரி தான், மறக்காமல் அசோகாசுரம் ஓன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு ஆஃபர் நாங்கள் கொடுத்துட்டே இருப்போம். ஒவ்வொரு காலையும் டிஃப்ரெண்ட் அவுட்டோர் ஷூட்டிங் வீடியோ எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஓவர் ரிஸ்க் எடுத்துதாங்க, ஒரு ஷூட்டு நான் வந்தேன் 4000 செலவு பண்ணி அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எல்லா வண்டிக்கு பெட்ரோல் போட்டு அவுட்டோர் ஷூட்டிங் 10-15 கிலோமீட்டர் வந்து நான் மட்டும் கிடையாது, ஒரு 10 பேர் 7 பேர் வண்டியை ஓவரால் வெளியே கொண்டு வந்து அவ்வளோ ஒரு டீம் ஒர்க் பண்ணி தான் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். எல்லாருமே சாதாரணமாக நினச்சிக்கலாம், என்னடா யூடியூப்பில் சாதாரணமாக இவங்க பண்ணுறாங்களா, வருமானம் வருதா, யூடியூப்பில் முடிஞ்சது பெரிய வருமானம் ஒன்றும் வரலைங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களோட பிஸ்னஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். யூடியூப்பில் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8000 வந்துச்சுங்க. உண்மை சொல்கிறது தான் தப்பு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போட்டிருக்கேன், ஒரு வருஷமாக போட்டதில் இந்த லாஸ்ட்டு 1 மந்தில் வந்து ஸ்விஃப்ட் கோடு ஏதோ போட முட்டுமாமா, அதனால் ஸ்விஃப்ட் கோடு இப்போ தான் போட்டிருக்கோம். அந்த ஸ்விஃப்ட் கோடு போட்டங்காட்டி ஒரு 8900 வந்திருக்கு முத படம் யூடியூப்லேருந்து நம்ம சம்பாரிச்சது அர்ஷாகர் சேனல். இனிமேல் எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு தெரியல, அதுக்கு எல்லாமே நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய சப்போர்ட் தான். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. இன்றைக்கி வந்து பார்த்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா மஹேந்திரால MM540 ஒரு தார் ஆல்ட்ரு பண்ண ஒரு ஜீப்பு தாங்க. அதுவும் ஒரு வெறித்தனமான ஒரு செம குவாலிட்டியான கண்டிஷனில் அட்டகாசமான ஒரு சூப்பர் பிளாக் கலர் வண்டிங்க. வண்டியோட அலாய்வியல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த வண்டி நம்ம ஒரு 1 இயருக்கு முன்னே கொடுத்துருப்போம். அப்போ அந்த கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு அவர் எக்ஸ்ட்ரா செலவு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அலாய்வியில் அதிலிருந்து அலாய்வியில் தூக்கி போட்டு கிட்டத்தட்ட 65000 ரூபாய்க்கு 5 அலாய்வியல் நல்லா பிராண்டடாக மஹேந்திரா வச்சு சூப்பராக பண்ணியிருக்காப்படி. அதுவாக இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட் அண்ட் குவாலிட்டியில் வச்சுருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் பார்த்துங்க, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிஜெட் இன்ஜின் 2-வீல் டிரைவில் வந்துருங்க. அப்போல் சரி எல்லாம் நீட்டாக அடிச்சிருக்காங்க. அது என்ன தான் இருந்தாலும் அந்த ஜீப்புக்கு அந்த உருவமே வந்து மாசாக காட்டும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு அவுட்லுக் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்துருப்பீங்க. இந்த வண்டி பார்க்கும்போது ஜீப்பை பார்க்கும்போது எனக்கு வந்து காக்க கேட்க படத்தில் சூரிய ஜோதியை போவோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊட்டி அந்த ஞாபகம் தான் வரும். அந்த மாதிரி ஜீப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல், எல்லாமே நம்ம எடுத்து ஆல்ட்ரு பண்ணி எப்படி வேணால் ஓட்டலாம். ஜீப் வந்து என்ன மாதிரி மோடிஃபிகேஷன் பண்ணாலும் அந்த தகுந்த மாதிரி நம்ம வண்டி மாறிக்கிங்க. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 2-வீல் டிரைவில் தான் இருக்குது. வண்டியோட எக்ஸ்டீரியர் செம கண்டிஷனில் இருக்குது. அதுபோக ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா லேம்ப்பு 4 ஹார்னு அதுபோக எப்பவும் அந்த லைட்டு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கிரில்லு இதெல்லாம் வந்து ஜீப்போட மெயின் அழகுன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்த இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1998 மாடல் மஹேந்திரா MM540 தார் மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 2026 பேப்பர் கரண்ட்டுங்க, இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது, 4 டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஜெட் இன்ஜின் 2-வீல் டிரைவ். வண்டியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5 லட்சம் போய்கிட்டு இருக்கு. நம்ம அரசாங்க பிரைஸ் பிக்ஸு பிரைஸ் யாரும் கொடுக்க முடியாது, பிரைஸ் 2 லட்சம் ரூபா தான், நோ பார்க்கிங். 2 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா 65000 அலாவியல் மட்டும் போட்டிருக்காங்க. வாங்க இந்த வண்டியை முடிஞ்ச வரைக்கும் யார் தூக்குறீங்க பார்த்தலாம்.